சின்ன ஜேர்னி போயிட்டு இருக்கோம். அதாவது ஜிஎஸ்சியில் கோட்ஸிலா வர்சஸ் கிங்காங் அந்த படத்தை பார்த்து போயிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு, பிகாஸ் 2 இயர்ஸாக நான் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ஸோ இதை நான் சொல்லியே ஆகணும். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, இந்த படத்தை தியேட்டரில் பார்த்தே ஆகணும், இன்றைக்கே ஷோ போயே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். பாருங்க guys, try பண்ணிட்டு இருக்கேன். சோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ எங்க போய் படம் பார்க்க போறோம்னா ஜிஎஸ்சி ஐஓஐ பூச்சோ. சோ அங்க தான் இப்ப போயிட்டு இருக்கோம். ஷோ வந்து இப்ப சொல்ல மாட்டோம் எத்தனை மணி ஷோனு. சோ அங்க போய் நாங்க ரிவீல் பண்றோம். ஸ்டே டியூன். ஹாய் गाइस, தியேட்டருக்கு வந்துட்டோம், டிக்கெட் எடுக்க போறோம். 440 டபுள் சீட் எல்லாமே எடுக்கலாமா? லார்ஜ் கோம்போ 2 drinks ஆ ரெண்டு drinks மினரல் வாட்டர் சாஃப்ட் ட்ரிங்க் லார்ஜ் கேக் கோம்போ ஐ திங்க் யா லார்ஜ் கேக் தட் ஒன் இஸ் ஓகே தென் இங்க 52 drinks ரேட் சார் மல்டிபிள் நாட்ஸ் கவுண்ட் பண்ணுது நம்ம எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோம் போல ஓகே டிக்கெட் ப்ளீஸ் வாட்ச் டிக்கெட் டாடா எங்களுக்கு ஒரு போஸ்டர் கார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, குட்ஸிலா வர்சஸ் காங். ஸோ ரெண்டு பேருக்கு கப்பல். நம்ம வந்து முத எல்லாமே புக் பண்ணிக்கணும், சிஸ்டம் புக் பண்ணிக்கணும். அதனால் இப்போ வந்துட்டு நம்ம தனியான ஆர்டர் பண்ண தேவையில்லை, அந்த ஸ்கேன் பண்ணோன்னு சிஸ்டம் ஸ்கேன் பண்ணிக்கணும். நம்ம வாங்குவோம் Popcorn is ready. இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தோம். அதில் உள்ளே வந்து படம் எடுக்க முடியாது, ஏன்னா எப்படி பார்த்தாலும் அது தப்பாயிடும். சின்னதாக கூட எடுக்கலான்னா எதுவுமே முடியாது, ஆள் இருந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் நாங்கள் எடுக்கல. பட் சீரியஸாக காய்ஸ், அப்சல்யூட்லி கம்ப்ளீட்லி க்ரஷ் த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் சொல்ல முடியாதுங்க, அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வீட்டுக்கு போய் கேமராலாம் செட் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக இங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்து பேசலாம் சொல்லிட்டு தான் ஃபோனில் எடுக்கிறப்போ கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும், அந்த குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது. பட் செம்ம காய்ஸ், அதோட லைட்டிங்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து டிவியில் வீட்டிலலாம் உட்காந்து இந்த சின்னதாக டிவியில் ஃபோனில் ஐபேட் இதெல்லாம் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. பார்த்தீங்கன்னா லிட்ரலி வந்துட்டு தியேட்டரில் பாருங்கள், அந்த பெரிய ஸ்க்ரீனில் அந்த சத்தத்துக்கும் அந்த சண்டைக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. நிச்சயமாக ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நிச்சயமாக அந்த தியேட்டரில் வந்து பாருங்கள், 100% வாட்சபிள் வித் அ ஃபேமிலி. ஸோ பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நிச்சயமாக வந்து பாருங்கள். நான் வந்து டீம் போங்க, ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரிவீல் பண்றேன். காங் தான் நான் படம் பாக்குறப்ப தான் நான் ஷாக்கிட்டே சொன்னேன் நான் என்ன டீம் அப்படின்ட்டு. எனக்கு யூஸ்வலாகவே எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் இந்த காங் வந்து எனக்கு அந்த ரொம்ப பிடிக்கும், அதனால் அதுதான். ஆனால் இதில் வந்து செம்ம ஃபைட்டுங்க, தலை தளபதி மாதிரி கிட்டத்தட்ட வந்து சலிக்காமல் சளைக்காமல் ரெண்டு பேருக்குமே வந்து டஃப்பாக இருக்கு. சரி வந்து அது சொல்லி ஆகணும். ஓகே காய்ஸ், இதில் வந்து சின்னதாக ஒரு ஸ்டோரி வந்து ரிவீல் பண்ணுறேன். என்னென்னா இந்த கதை வந்து ரொம்ப சூப்பராக போகும், ரொம்ப அப்படியே லைக் ஃபைட்டிங் இதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இது வந்து அந்த லைட்டிங்க்கும் அந்த குஜிலா சண்டருக்கும் பயங்கரமாக இருக்கும். 100% வாட்சபிள் வித் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி லைன், அதுதான் சொல்லி ஆகும் ஆக்சுவலி இந்த கதையில். உண்மையிலே வந்து பயங்கரமாக இருந்தது அந்த அந்த மியூசிக்கு, அதில் அந்த பிஜிஎம், அதில் இருந்த அந்த ஸ்டாரி லைன். அது நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம் அது வந்து கிராஃபிக் தானே, ஒரு மாதிரி அனிமேஷன் இந்த மாதிரி தான் காட்டுறாங்களே அப்படின்ட்டு. அது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டாரி லைன் இருந்தது.
ரியலி என்ஜாய்ட். அண்ட் ரெண்டு விஷயங்களை வந்து அப்படி ஜைஜென்டிக்காக காட்டுது, ரெண்டுக்குமே வந்து எது டாப் அப்படின்ற வந்து உள்ளே வந்து ஒரு போட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் சான்ஸே இல்லைங்க. சீரீஸாக வந்து தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் இது. தயவுசெய்து தியேட்டரில் வந்து பாருங்கள், வெப்பில் பயிர்ஸ்லாம் பார்த்துறாதீங்க, செம்ம என்ஜாய் பண்ணோம். இது வந்து ஒரு ரிவ்யூவாக வீட்டில் உட்காந்து கொடுக்கறதுக்கு பதிலாக லிட்ரலி நாங்கள் இங்கே எப்படி வந்தோம், அப்புறம் அங்கே இருந்த அந்த சில விஷயங்கள் உங்களுக்கு வ்ளாகிங் மாதிரி காட்டலாமோன்னு எங்களுக்கு தோணுச்சு, அதனால தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் வில் என்ஜாய். போய் பாருங்கள் படத்தை, செம்மையாக இருந்தது. திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, அந்த சினிமேட்டிக் அவங்க பண்ண விதம் வந்து லைட்டிங்லேருந்து சவுண்ட் எல்லாம் நீங்கள் தியேட்டரில் உட்காந்து பாருங்கள், லிட்ரலி அந்த ஒரு அந்த ஃபேண்டசி இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ தேங்க்யூ கைஸ், பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வித் தட் பீயிங் சேட், கேட்ச் யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.